தீபாவளி பண்டிகை நவம்பர் 12 தேதி கொண்டாடப்படுகிறது. சொந்த ஊருக்கு செல்வோரின் வசதிக்காக 9, 10, 11 தேதிகளில் தமிழகம் முழுவதும் 17,000 பஸ்கள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு 9, 10, 11 மூன்று நாட்கள் சென்னையிலிருந்து கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த கூடுதல் சிறப்பு பேருந்துகள் கடந்த ஆண்டைப் போலவே மாதாவரம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நகர் மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி பைபாஸ் பேருந்து நிறுத்தம், டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் கோயம்பேடு ஆகிய இடங்களிலிருந்து அந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் 2,100 பேருந்துகள் சென்னையிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த மூன்று நாட்களில் இன்னும் கூடுதலாக 4,675 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த மூன்று நாட்களுக்கு இயக்கப்படுகின்ற 2,100 பேருந்துகள் மற்றும் இந்த 4,675 பேர்கள் என பேருந்துகள் என 10,975 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல் பிற ஊர்களிலிருந்து 5,920 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக தீபாவளி நாளை ஒட்டி 16,895 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 10 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் ஒரு முன்பதிவு மையமும் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் இணையதளத்தின் மூலமாகவும் TNSTC அஃபிஷியல் ஆப் மூலமாகவும் பயணிகள் முன்பதிவு செய்வது கொள்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் தீபாவளி முடிந்த பிறகு சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு திரும்புவதற்கும் மற்ற மாநிலத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகர்களுக்கு செல்வதற்கும் கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும். ஆம்னி பஸ்ஸுகள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கூறினார்.